ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமன்ஸ் அண்ட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கேரட்டை வச்சு ஒரு ஹல்வா. இந்த கேரட் ஹல்வாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் வரும். கேரட் அல்வாக்கு 1/4 கிலோ கேரட் எடுத்து இது மாதிரி துருவி வச்சுக்கலாம். 1/4 கிலோ கேரட்டுக்கு 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம் எடுத்து ரெண்டே தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். துருவன கேரட்டை ஒரு குக்கரில் போட்டிருக்கோம். அதுக்கு 1/4 லிட்டர் பால் ஊற்றியிருக்கோம். இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாதாம் நல்லா ஊறிடுச்சு, தண்ணியை வடகட்டிட்டு தோலுரிச்சு வச்சிடலாம். தோலுரிச்ச பாதாமையும் முந்திரியும் மிக்சி ஜாரில் குருணையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாதாமும் முந்திரியும் அரைச்ச விழுது இது மாதிரி இருக்கணும். வேக வச்ச கேரட்டை ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டிருக்கோம், அதை அடுப்பில் வச்சிட்டோம். இது கூட நம்ம அரைச்ச முந்திரி விழுதுன்னு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ விழுதெல்லாம் நல்லா கலந்துருச்சு. 1/4 கிலோ கேரட்டுக்கு 125 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு தேவைங்கிறவங்க 125 கிராம் கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விடலாம், சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை நல்லா கலந்துருச்சு, இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு 50 கிராம் நெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கோம், அதில் பாதி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நெய்யெல்லாம் நல்லா கலந்துருச்சு. நம்ம பாதாம் முந்திரிக்கு பதிலாக வெள்ளரி விதையோ பூசணி விதையோ சேர்த்து கூட செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இனி கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கி கெட்டியாகட்டும், அது வேற கலந்து விடுங்க. இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்ச மீதி நெய்யும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பில் ஒட்டாமல் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ எல்லாம் கெட்டியாகி வானிலையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து நம்ம ஊற்றுன நெய் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேரட் அல்வா ரெடி.